நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு பெண்களின் கவனத்திற்கு. ஃபேஸ்புக்கில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது, என்ன தெரியுமா? பெண்கள் ஐடிக்கு சென்று, எனக்கு காதல் தோல்வி, என்னுடைய மனைவி என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டா, என் மனைவி கோமாவில் இருக்கா, என்னுடைய மனைவி என்கிட்ட பேசி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, என் மனைவி இருந்தும் இல்லாத மாதிரி தான், நான் இப்போ தனிமையில் தான் இருக்கேன், என்னோடய காதலி அதிகமாக நான் நம்பினேன், ஆனால் அவள் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா, இப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீலி கண்ணீர் வடிப்பது. பெண்கள் இறக்க சுபாவம் உடையவர்கள். அவர்களிடம் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அவரை ஏமாற்றி அனுதாபத்தை பெறுவது, இப்படி பல பொய்களை சொல்லி பெண்களிடம் தன்னை அப்பாவியாக காட்டிக்கொள்வது சில ஆண்களின் வாடிக்கையாக போய்விட்டது. உன்னிடம் பேசும்போது தான் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று மேலும் மேலும் பொய்களை சொல்லி பெண்களின் அனுதாபத்தை பெறுவது. உடனே பெண்களும் தலையில் ஐஸ் பார் வைத்தது போல இருக்கும், தன்னால் ஒருவர் ஆறுதல் அடைகிறார் என்று நினைத்து ஏமாந்து போய்விடுகிறார்கள். பிறகு அந்த நபருடன் நல்ல மெல்ல மெல்ல பழகி அவருடைய புகைப்படத்தையும் இவர் பெற்றுக்கொண்டு இவருடைய புகைப்படத்தையும் அவருக்கு அனுப்பி இருவருக்கும் இருவர் நன்றாக பழகிவிட்டு பின்பு ஒரு நாள் நேரில் சந்திக்கலாம் என்று அவரை அழைப்பார். அவரும் உன்னை நேரில் சந்திக்க ஆசையாக இருக்கிறது என்று அழைப்பார். இப்படி மாறி மாறி இருவரும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து ஒரு நாள் அது நேரலையில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் அங்கு சென்று பார்த்தால்தான் விபரீதம் வினையாக இருக்கும். அவரோ பல தவறான ஆண் நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கின்றார். பிறகு அதை புகைப்படமாகவும் வீடியோவாகவும் எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை மிரட்டி மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக்கிறது. இது நிறைய இடத்தில் தற்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி நடந்தும் பெண்கள் திருந்தா பாடில்லை. பெண்களின் கவனத்திற்கு இன்னொரு முக்கியமான அறிகுறி, இது ஒரு நோய். இது உங்களை வேறு பிரச்சனையில் கொண்டு செல்லும். அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதை விட்டுவிட்டு இது போன்ற ஆண்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வந்தம்மா, போஸ்ட் போட்டம்மா, லைக்கை போட்டம்மா, கமெண்ட் பண்ணம்மா, போயிட்டே இருக்கணும். மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறான்ற பேரில் தயவு செஞ்சு கிளம்பாதீங்க. பிறகு அந்த மாய வலையில் நீங்கள் தான் சிக்கிக்கொண்டு அவஸ்தப்படுவீங்க அப்படின்றத ஆணித்தரமாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உண்மையிலுமே ஒரு பெண்களுக்கான விழிப்புணர்வு பதிவு. ஸோ இதிலிருந்து ஒரு விஷயம், நல்ல மெசேஜ் மட்டும் நல்லா வந்து தெரியும். நண்பர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா இதை முகநூல் பதிவில் வந்து பதிவிட்டிருக்காரு. ஸோ அவர் இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுடைய, அதாவது வந்து அந்த ஸ்டேட்டஸை வந்து பார்ப்பாங்க. என்னுடைய கணவர் வந்து என்னுடைய மனைவி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, என் மனைவிக்கு வந்து கோமா இருக்குது, என் காதலி வந்து நான் காதலிச்சேன், அவன் விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி நான் வந்து தனிமையில் இருக்கேன், நான் ஃபீலிங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு வந்து பழகிடாதீங்க. அவங்கள நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்களாவே உங்கள்கிட்ட பேசினா ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முத வார்த்தைக்காக தான். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நல்லா பேசி உங்களை நேரலையில் வந்து ஒரு சந்திக்கணும்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் போய் அங்கே போய் சந்திக்கிற நேரம் உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பழக்கமாகி அது நிறைய பிரச்சனைகளில் கொண்டு போய் விடுது. இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்து தான் இருக்குது, நீங்களும் தெரிஞ்ச பாடில்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு அப்படின்றத ஒன்று ஒரு பொழுதுபோக்காக மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள். வந்தம்மா, தன்னுடைய அந்த லைக்கை போட்டோமா, ஷேர் பண்ணோமா, ஏதாவது ஒன்று பண்ணோமா, அதோடு வந்து போயிட்டுருந்தோம். நம்மளோட முழு போட்டோவை போடுறது, மற்றவங்களோட ப்ரொஃபைலுக்கு போய் கமெண்ட் பண்ணுறது, இது எதுவுமே வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.